நாங்கள் மக்களிங்க பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மோனார்க் லெகசி ஆஃப் மான்சஸோட எபிசோட் 6 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஃபைனலி நம்ம காட்ஸிலாவை 2 ஷாட்ல காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த 2 ஷாட்ல நிறைய முக்கியமான டீடைல்ஸ் ஒளிஞ்சிருக்கு. எத்தனை நோட் பண்ணிக்கிறேன் தெரியல. ஸோ மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் இது 1955 தான் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம கேக்கோ அண்ட் லீஷா இப்போதைக்கு பாலி ஹாய் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் நம்ம ஜென்ரல் பக்கெட் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இப்போ மொனார்க்கு தேவையான ஃபண்டிங்கை கேட்க தான் வந்திருக்காங்க. ஸோ மொனார்க் ஆஃபீஸை காமிக்கும் போது கேக்கோ, பில்லி ராண்டா அண்ட் லீஷா அவங்க மூணு பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் அவங்க மூணு பேர் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபண்டிங் அதிகமாக கிடைச்சாலும் நிறைய பேர் வேலை செய்யலாம். அண்ட் ஆஃபீஸாக அந்த டைட்டில் சைனும் ஈஸியாகவே தேடி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கேக்கோ லீஷா கூட வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவங்க பக்கெட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் இந்த லீஷாவை போற்றி பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. லைக் உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே நம்ம கேக்கோவை கொஞ்சம் ரேசிசம் ஸ்ட்ரக்சர்ல தாக்க தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அப்போதைக்கு வேர்ல்டு வார் 2 அப்போ லைக் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ்க்கு தான் மிகப்பெரிய போர் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இவளை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. இவ ஒன் ஆஃப் த குட் ஒன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ரேசிஸ்டாக சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் கேக்கோ இஸ் சூப்பர் ஸ்ட்ராங். நான் எப்படியாச்சும் இந்த மொனார்க்கை கன்வின்ஸ் பண்ணி தேவையான ஃபண்டிங்கை வாங்கி டைட்டன்ஸை தேர்றதா வேலையை வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம லீஷா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே தாண்டி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகியிருக்கும். பிகாஸ் பில்லி ராண்டா அண்ட் கேக்கோ தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோடே நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சமயத்தில் ரெண்டு பேர் கையிலுமே வெட்டிங் ரிங்குமே போடப்பட்டிருக்கும். பட் இப்போ நடக்கிற இந்த சீக்வன்ஸுக்கும் அப்போ நடந்த அந்த சீக்வன்ஸுக்கும் 4 கேப் இருக்குது. அந்த 4 கேப்பில் என்ன வேணாச்சும் மாறியிருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கேக்கோ சாகிற மாதிரி காமிச்சிருக்க அந்த சமயத்தில் 4 பில்லி ராண்டாவுக்கு குழந்தையும் ஹீரோஷியும் போடுறதுக்க சான்சஸ் அதிகம். எப்படி பார்த்தாலும் கேக்கோ ஃபைனலி என்ஸ் அப் வித் ராண்டா நாட் லீஷா. பட் லீஷா வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கடலை போட்டு எப்படியாச்சும் கேக்கோ உஷார் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல நம்ம ராண்டா இந்த பக்கம் லீஷாவை மீட் பண்ணி பேசியே ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்க சர்வெண்ட்டை வச்சு வச்சு மெசேஜை சொல்ல எல்லாருமே மொனார்க் ஆஃபீஸில் வராங்க. ராண்டா அங்கே இருக்க காமா ரேடியேஷன் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே இந்த பக்கம் கேக்கோக்கு ஒரே சந்தோஷம். பிகாஸ் அவங்க பண்ண ரிசர்ச்சில் அந்த காஜலா பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதிகமான அந்த காமா ரேடியேஷன் சிக்னேச்சர் டிடெக்ட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஒரு டிடெக்ஷன் ஜப்பானில் இருக்க ஒரு குட்டி தீவில் கிடைச்சிருக்கு. அந்த தீவில் போய் என்ன நடக்குதுன்னு நேரடியாக பார்த்தா மட்டும்தான் டைட்டன் இருக்கா இல்லைங்கிற டீட்டெயில்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு கேக்கோ வந்து ஜப்பானுக்கு போக ரெடியாக இருக்காங்க. லீஷாவும் கூட வரந்தான் சொல்கிறாரு. பட் இவங்க எல்லாருமே இப்போ கிளம்பி போயிட்டாங்கன்னா ஆப்வியஸாக மொனார்க் அண்ட் ஜென்ரல் பக்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச யாருமே இருக்க மாட்டாங்க. தேவையான காசும் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல பில் ராண்டா செம்மையான ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஐ மீன் நம்ம இந்த டைட்டன்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கோம். பட் அவங்க நம்மளுக்கு காசு தரணும்னா டைட்டன்ஸ் இருக்க ஒரு விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரே ஆப்ஷன் நாங்கள் ரெண்டு பேரும் ஜப்பானுக்கு போகிறோம். நீ இங்கே இருந்து ஃபியூச்சருக்காக வேலை செய், அதாவது ஃபியூச்சர் மொனார்க்கு டெவலப் பண்ணுறதுக்காக வேலை செய் அப்படின்னு சொல்லி ராண்டா அண்ட் கேக்கோ அங்கே கிளம்பி ஜப்பானில் ரொம்ப தன்னிச்சையாக இருக்க ஹட்டிரமா ஐலாண்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டாக்டர் சுசுகின்ற ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மிஷினை இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடில் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் சுசுக்கியை பார்த்த நம்ம கேக்கோ இது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்கேன். இங்கே இருக்க எல்லா டைட்டன்ஸுமே காமா ரேடியேஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ணுது. அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி அட்டாமிக் பாம்பு வெடிக்க வச்சு காமா ரேடியேஷனை உருவாக்க முடியாது. அதுக்காகவே நான் காமா ரேடியேஷன் மாதிரி ஒரு சிமுலேட்டரை இங்கே உருவாக்கியிருக்கேன். ஸோ இது வந்து காமா ரேடியேஷனை வெளிப்படுத்தாது. பட் காமா ரேடியேஷன் இருக்க மாதிரி ஒரு சின்ன மாயையை உருவாக்கும். எந்த அளவுக்கு அதிகமான காமா ரேடியேஷன் இருக்க மாதிரி நம்ம ஒரு மாயையை உருவாக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டன்ஸும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதை வச்சு டைட்டன்ஸ் கூட நம்ம பேசவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் காமா சிமுலேட்டரை அவர் உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி இப்போதைக்கு இவருக்கு கிடைச்ச அந்த ரீடிங்ஸை நம்ம ரேண்டா செக் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸை விட அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸும் இதுவும் சிங்க் ஆகலை. ஸோ இது தப்பாக கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கேன். தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் எப்போதுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மேபி நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸை இதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்ல வருவார். ஸோ விச் இன் டேர்ன்ஸ் நம்ம சர்ஃபேஸ் இயர்த்தில் இருக்கும். சர்ஃபேஸ் இயர்த்தில் ஒரு விதமான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் அதுவே ஹால் இயர்த்துக்குள்ள ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக உள்ட்டாக இருக்கும். அதை தான் இந்த இடத்துல அவர் இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்புகிறேன். இந்த பக்கம் கேட்கவும் நம்ம தனியாக அனுப்பிட்டோம்னு சொல்லி லீஷா ஒரு வருத்தத்தில் இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக பில்ட் ரெண்டா அங்கே ஒரு மாஸ்டர் அங்கே நேருக்கு நேராக பார்க்க போகிறோம். நீ இங்கே தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சேட்டலைட் ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணி பேச லீஷா தான் சான்ஸ்னு சொல்லி லீஷா அங்கேருந்து கிளம்பி ஜப்பான் வர ரெடியாக இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பக்கெட்டை பார்த்து மீட் பண்ணி பேசி ஆகணும் ரைட். ஏன்னா இவர் தான் இப்போதைக்கு இங்கே தங்கி மொனார்க் பற்றின அந்த ஃபியூச்சரை டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கவர். இவர் கிளம்பி வந்துட்டார்னா மொனார்க்கு ஃபியூச்சரே இல்லாமல் போயிடும். ஸோ பக்கெட் கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல பக்கெட் சிம்பிளாக ஒரு டைலாக் தான் சொல்கிறார். இங்கே பாரு, நீங்கள் இருந்தால் உனக்கேற்ற மாதிரி நீ மொனார்க்கை வடிவமைச்சிக்கலாம். பட் நீங்கள் இல்லாமல் போனோன்னா முக்கியமான சொல்யூஷன் நான் சொல்லும்போது நீ இங்கே இல்லைனா வெல் உன்னுடைய பொசிஷன் வேறு ஒருத்தருக்கு போயிடும். உனக்கேற்ற மாதிரி நீ மொனார்க்கை பில் பண்ண முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல லீஷா அப்போதைக்கு இருந்திருந்தான்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான மொனார்க்கை பில்ட் பண்ணியிருக்க முடியும். பட் அந்த இடத்துல நம்ம லீஷா வெல் கேக்கோவை மீட் பண்ணுறதா மொதல் ஆப்ஷனாக வச்சு அங்கேருந்து கிளம்பி இப்போதைக்கு இந்த கேக்கோவை மீட் பண்ணேன்.
ஜப்பானுக்கே வந்துடுறாரு. அவரை பார்த்தா நம்ம ராண்டா அண்ட் சுசுகிக்கே சந்தோஷம், பட் கேக்கோட மூஞ்சில லைட் இவன் என்னமோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. நம்ம பில் ராண்டா சொல்ல டைலாக கேளுங்க, பில் யாருமே தேர்ட் வீலாக இருக்கணும்னு ஆசைப்படல, நீ ஃபோர்த் வீலாக இருக்காத வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவார் சுசுகியை. ஸோ விச் மீன்ஸ் பில் ராண்டாக்கு புரியுது கேக்கோ அண்ட் லீஷா ஆல்மோஸ்ட் லைக் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்கன்னு. அகெயின் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட், இந்த பில் ராண்டா அண்ட் கேக்கோக்கு கல்யாணம் வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல, பட் ஸ்டில் இவங்க மூணு பேருமே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் கேக்கோ சாகும்போது ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணணும், பிகாஸ் நாம ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக போராடுறோம், எதிர்காலத்தை யோசிக்காம நம்ம சுய எண்ணத்துக்காக போராடணும்னா வெல் நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சம அமைச்சுக்கான டைலாக் சொல்லியிருப்பாங்க. பட் லீஷா எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைட்டா ஷாக்காக தான் இருக்கும், பட் கேக்கோக்கும் உள்ளுக்குள்ள புரியுது லைக் லீஷாவுக்கு இந்த ஃபியூச்சரை காப்பாத்தணும், அது முக்கியமா காந்திலாவை காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. அதனால நீ கண்டிப்பா கேர் பண்ற அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் இவங்க அந்த காமா சிமுலேட்டர் அனுப்பிச்சிருப்பாங்களா, அது டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. என்னடா சோறு போடுறேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்து என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அது காமா சிமுலேட்டரை யாரும் அங்கிருந்து தூக்கி அடிக்க, ஜஸ்ட் மிஸ்ல கேக்கோ அண்ட் லீஷா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எட்டி பாக்குற அதே சமயத்துல அப்படியே கட் பண்ணி நம்ம பிரசன்ட் டேக்கு வந்தோம்னா, இப்போதைக்கு லீஷாவை ஒரு சேஃபான இடத்துல இப்போதைக்கு அடைச்சு வைக்கிறதுக்காக மொனார்க் ஒரு பலத்த பாதுகாப்போட அவரை டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டுவால் உள்ள போந்து பிரெஞ்சுல பேச ஆரம்பிக்கிறாங்க. லீஷாக்கு அந்த பிரெஞ்சு புரியுற அந்த கேப்ல இந்த பக்கம் டுவால் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம லீஷாவை காப்பாத்துறான். இதனடா மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்ம டுவால் சொன்ன ஒரு விஷயம் நம்மளை ஷாக் ஆக்கியிருக்கோம். வெல் இவளுடைய ஒரு சிஸ்டர் ஜான்ஜிரோ ஜப்பான்ல இருந்தாலும் அவளுடைய பேர் சாராங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாரா ப்ரோடிங்க, அதாவது ஜான்ஜிரோ ஜப்பான் காஜிலா 1ல காமிச்சிருப்பாங்கல்ல பிரெயின் கிரான்ஸ்டனோட வைஃப், அந்த நியூக்ளியர் மெல்டவுன்ல செத்துருப்பாங்களே, அதாவது காஜிலா 1ல வந்த ஆரன் டெய்லர் ஜான்சன் ஃபோர்ட் ப்ரோடியோட ஆண்ட் தான் டுவால். வாவ், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்ராடே. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து, என் தங்கச்சி இறந்த மாதிரி நான் ஃபியூச்சரில் யாருமே இழக்க விரும்பலை. இந்த மான்ஸ்டர்ஸால் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு தெரியல, ஆனால் இந்த மொனார்க்கில் இருக்கவங்களை காட்டிலும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது மூலிமா இந்த டைட்டன்ஸை பற்றி நிறைய விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்ம மொனார்க்லேருந்து வெளியில் வந்து உன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம லீஷாவை காப்பாற்றி அங்கே எஸ்கேப் போயிடுறாங்க. நினைக்கிறப்ப இவ தான் அந்த ஏபெக்ஸ் கம்பெனியை உருவாக்கியிருப்பாளான்னு தோணுது, பிகாஸ் இவளை பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர்ஸை எதிர்த்து நிற்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்காங்கிறது தான் தேடலாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த மெக்கா காஜிலாவை உருவாக்கின ஏபெக்ஸ் கம்பெனியோட லீடாக கூட டுவால் இருக்கலாம். அதுக்கான அடித்தளத்தை மேபி இந்த எபிசோடோட எண்ணில் கொடுக்கவும் சான்சஸ் அதிகம். பட் எப்படியோ டுவால் லீஷா கூட அங்கேருந்து தப்பிச்சு டைரெக்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கேட் மே அண்ட் கென்டரை இருக்க அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. கேட்டோட வீட்டிலே வந்து அவள் செட்டில் இருக்காப்ல. லீஷாவை பார்த்தோன்னே கேட் கொஞ்சம் ஷாக்காக தான் செய்கிறாங்க. பட் லீஷா, உங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கேன், ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி உங்கள் அப்பா எங்கே இருக்காரு எனக்கு தெரியல, அந்த மேப் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அங்கே போகிறதுக்கான வழி எங்களுக்கு காட்டினீங்கன்னா உங்கள் அப்பாவை தேடி நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ இந்த பக்கம் மூணு பேருமே மண்டையை கழுவி அங்கேருந்து கிளம்பி அல்ஜீரியன் டெசர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அப்பா லைக் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை தடுத்து நிறுத்த தான் கிளம்பியிருக்காரு. ஜி டே உனக்கு தெரியும், காஜிலா டே இந்த ஃப்ரான்சிஸ்கோவை நாசமாக்கிச்சில, அதோட 1000 மடங்கு ஏதோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்மளை தேடி வந்துட்டுருக்கு, மேபி அதை தடுக்க உங்கள் அப்பா போயிருக்கலாம். ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக மில்லியன்ஸ் ஆஃப் லைஃபை சேவ் பண்ணலாம்ங்கிற ஒரு ஆசாவத்தை காட்டி தான் இந்த பக்கம் கேட்டு வந்து கூட்டு போகிறாங்க. பட் லீஷாவோட உண்மையான தாட் ப்ராசஸ் என்னன்னு நம்மளுக்கு புரியலங்க. லீஷா வந்து ஆப்வியஸ் இந்த பக்கம் காஜிலாவை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாரு, பட் ஒய் அதுதான் கேள்விக்குரியாரு. அதுவே இந்த பக்கம் டிம் அண்ட் மொனார்க்கோட ஹெட் எப்படியாச்சும் இந்த ஹிரோஷியோட ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது குழு கிடைச்சி அவங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி அந்த ஆஃபீஸை தேடிட்டு இருக்காங்க. பட் உள்ள இருக்க அந்த மேப்பை தான் இவங்க முடிவு ஆட்டை போட்டு போயிருப்பாங்களே. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது டிம் இப்படியோ அந்த மேப்பில் பின் பண்ணியிருக்க அந்த பின்னை வச்சு ஹிரோஷி எங்கே போயிருப்பாருங்கிற ஒரு டீட்டெயிலை அசால்ட்டாகவே கண்டுபிடிச்சிடுறாரு. உண்மையிலே புத்திசாலி தான்டா நீ, இந்த பின் பாயிண்ட்டை வச்சு அவர் அசால்ட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த நார்த் அமெரிக்காவை இந்த பக்கம் போட்டு அவர் மேப்பை வரைஞ்சிருப்பார். ஹவு டிம் துப்பறிவாளானா மாறின ஒரு நேரம் சமையா இருக்குல்ல. அண்ட் இந்த இடத்துல டிம் ஹிரோஷியை எதுக்கு இந்த மொனார்க் ஃபயர் பண்ணிச்சு, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கேன். இந்த ஹிரோஷி சேட்டிலைட்ஸை வந்து ஸ்பேஸ் பக்கம் திருப்பாமல் பூமி பக்கம் திருப்பி எந்த அளவுக்கு அதிகமான காம ரேடியேஷன் எங்கே கிடைக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இருந்தான். கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அவன் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹிரோஷி சென்றதில் தப்பே இல்லை, ஆப்வியஸாக அந்த காம ரேடியேஷன் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி ஹாலோ இருக்கான ஒரு சின்ன போர்ட்டல் ஓப்பன் ஆக தான் செய்யுது. அங்கே தான் ஏகப்பட்ட வித்தியாசம்னா மான்ஸ்டர்ஸும் இருக்கும். இதுதான் மொனார்க்கோட வேலையே. ஸோ மொனார்க் இப்போதைக்கு ரொம்ப ஷேடியாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. அவங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன் என்னங்கிறத தெளிவாக காட்டவே இல்லை. மொனார்க் கண்ட்ரோலில் நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட அவுட் போஸ்ட் இருந்தாலும் ஸ்டில் அவங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் என்ன, இந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க எதுக்கு இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க, ஏன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல என்ன தெளிவாக சொல்லுவாங்க நம்புறேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஹிரோஷி வேலை செய்கிறதையுமே தாண்டி முக்கியமான டீட்டெயில்ஸ் எடுத்து அங்கே எஸ்கே பக்கம் பார்த்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஹிரோஷி அடுத்து எங்கெங்கெல்லாம் போயிருப்பாருங்கிறது ஒரு பாயிண்டாக மார்க் பண்ணி அவனை தேர்ந்த ஒரு பயணத்துக்குள்ள நம்ம மொனார்க்கும் ப்ளஸ் இந்த பக்கம் அவளுடைய பசங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அல்ஜீரியன் டெசர்ட்ல இப்போதைக்கு லீஷா அண்ட் டுவால் ஹெல்ப் மூலியமாக மொனார்க்லேருந்து வெளிவரப்பட்ட அந்த ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் ஒன்னா சேர்ந்து இவங்க அப்பாவோட கடைசி லொகேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
கேட் வந்து ஆரம்பத்தில் நம்ம எங்கே போனாலும் மொனார்க்கும் கூட வந்துடுது, இதை சுத்தமாக பிடிக்கல, நான் தேடி வந்தது எங்கள் அப்பாவை மட்டும்தான், பட் நீங்கள் எங்களுடைய நாலேஜ் அண்ட் எங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றி மொனார்க்குக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதன் பிடிக்கலங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. நியாயம் இருக்குது, பிகாஸ் இவள் தேடி வந்தது மான்ஸ்டரியோ மற்ற எதையுமே கிடையாது, மொனார்க்குக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணமே அவளுக்கு இல்லை, அவங்க அப்பா பார்க்கணும் அவ்வளோதான். பட் அந்த மரமட்டைக்கு புரியாத ஒரு விஷயம், அவங்க அப்பாவே மொனார்க்கில் தான் வேலை செஞ்சுட்ருக்காரு, அவர் மொனார்க்கோட அந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் எங்கள் அப்பாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மொனார்க்கோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதை அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எப்படியே மே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கன்வின்ஸ் பண்ணி இவங்க எல்லாமே அங்கே கிளம்பி அவங்க அப்பாவோட லாஸ்ட் நோன் லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பாலைவனத்தில் எப்படியோ அவங்க அப்பா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. எஸ் ஹிரோஷி இஸ் அலைவ். பட் ஹிரோஷியோட அந்த வேனுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுசுக்கி வச்சிருந்த அந்த காமா சிமுலேட்டர் மாதிரி ஒரு மினியேச்சர் வெர்ஷன் இருக்குது. அதாவது ஹிரோஷி அந்த காமா சிமுலேட்டரை ஒரு மினியேச்சர் ஃபார்மில் ரீபில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அவருடைய வண்டியிலே வச்சு எங்கெங்கெல்லாம் இதை கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி அதை மூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒன்று அவர் காட்ஜிலாவை ட்ராக் பண்ணி போய் ஆகணும், அப்படி இல்லைனா காட்ஜிலாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சண்டை போட கூட்டு போயிருக்கணும். எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஹிரோஷி காட்ஜிலாவை தான் தெரிய வந்திருக்காரு. அவர் இருக்க இடத்த எப்படி அவங்க மூணு பேருமே கண்டுபிடிச்சி ஹிரோஷிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, ஹிரோஷி தக்காளி நீங்கள் எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து போக சொல்கிறாங்க. இவருமே அந்த காமா சிமுலேட்டரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாரு. ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலை முகடுகள் எதுவுமே மலைகளாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் இவங்க நிற்கிறதே காஜிலா மண்டை மேலே தாங்க, பின்னாடி இருக்கிற அந்த மலைகள் தான் காஜிலாவோட டார்சல் பிளேஸ். ஸோ காஜிலா 2014 அந்த இடத்துல சண்டையை போட்டுட்டு 2015 ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் கேப் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கு. ஏன் வந்துச்சு எதுக்கு ரெஸ்ட் எடுத்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. பட் இந்த இடத்துல அந்த காஜிலாவோட அந்த டார்சல் ஃபின்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி மலை மலைவாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல காஜிலாவோட அந்த டார்சல் பிளேஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி காமிக்ல வந்து அது கேனனாக இருக்க சான்சஸ் அதிகம். மியூட்டோ பிரைமோட ஒரு ஃபைட்டுமே ஒரு பேரன் லேண்டில் தான் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபைட் அப்போ தான் நம்ம காஜிலா அதோடைய டார்சல் ஃபின்ஸை இழந்து புது டார்சல் ஃபின்ஸை வளர்க்குற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அது கேனனாக இருக்கும் பட்சத்தில் இந்த சம்பவம் பாசிபிள் 2014 and 2015 நடுவில் நடந்திருக்கலாம். சான் பிரான்சிஸ்கோ அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு மியூட்டோ பிரைமை போட்டு தள்ளிட்டு காஜிலா புது டார்சல் ஃபினை வளர்க்குறதுக்காக தான் இங்கே வந்து படுத்திருக்க போல. காஜிலா ஒரு வருஷம் கேப்லேயே புது டார்சல் ஃபினை வளர்த்துருக்கு. பட் எப்படி சத்தியம், சத்தியமாக புரியல. ஸோ காஜிலா எழும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே விட தான் செய்வாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மொனார்க்குமே வந்துடுறாங்க. முக்கியமாக டீம் வந்து மோப்ப முடிச்ச பின்னாடி வந்துடுறாரு. காஜிலா எழும்போது அதோடைய டார்சல் ஃபினில் இந்த பக்கம் ஹெலிகாப்டரோட அந்த பிளேடு பட்டு மொத்த ஹெலிகாப்டருமே கிராஷ் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் காஜிலா எழும்போது நம்ம கேட்ட பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க, ஏன்னு தெரியல. பட் எழுந்து இந்த மாதிரி ஒரு ரோரை போட்டு அங்கே அமைதியாக நடந்து கிளம்பிடும். லீஷா அந்த புழுதிக்கு நடுவில் இருந்து கையில் கண்ணோட வெளில வருவார். ஸோ வரும்போதே லைக் அந்த கிராஷ் ஆனவங்க யாரும் உயிர் பிழைக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. மேபி லைக் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவரே எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பாரோ. டிம் செத்துருப்பாரா நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரெயிலெலாம் நிறைய முக்கியமான ஷார்ட்ஸில் டிம் ஆக்சுவலாக மொனார்க்க கேட் ஹென்டாரக்கு சுற்றி காட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ டிம் பாசிபிளி பொழைச்சிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக அந்த காஜிலா தொடர்ந்து தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட் நான் அதுக்கு நான் காஜிலா தேடி போனோம், எங்கள் அப்பாவை தேடி தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது லீஷா சிம்பிளாக உங்கள் அப்பாவே காஜிலாவை தேடி தான் போகிறான், காஜிலாவில் மட்டும்தான் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஸோ உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னா காஜிலாவை நீ கண்டுபிடிச்சா முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா டெக்னிக்கலாக கேட்டை சமாதானப்படுத்தி அங்கே கூட்டு போயிருக்காங்க. கேட்டுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது, நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒத்த காலை நிற்க, மேவோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்லி அங்கே கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி தனியாக விடுறது, அதனால கென்டாராவும் நான் இங்கே கூட போகிறேன்னு சொல்லும்போது அந்த பக்கம் லீஷா அண்ட் டுவால் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்த அந்த காரை அசால்ட்டாக நிறுத்தி அவங்க கிட்ட இருக்க தண்ணி சாப்பாடை இவங்க கிட்ட கொடுத்துட்டு காஜிலா ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஐ மீன் லிட்டலாக கவுந்த அந்த காரை 90 இயர்ஸ் 90 வயசு லீஷா தூக்கி நிறுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னமோ நடந்திருக்கு, லீஷா வந்து இவ்வளோ எங்கா லைக் இப்படி ஃபீல் ஆகிறாருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது. அடுத்த எபிசோடில் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இந்த பக்கம் இவங்க மூணு பேருமே பக்கத்தில் இருக்க அந்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கேன். வெல் மே உங்ககிட்ட கண்டிப்பாக பேக்கப் இருக்கும், அந்த பேக்கப்பை வச்சு எங்கள் அப்பாவை திரும்ப தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேவல் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் மொனார்க்கை இங்கே வர வச்சேன், எனக்கு பழைய லைஃப் வேணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன், பட் இப்போ நான் திருந்துட்டேன் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, துரோகி யூ ஆர் டெட் டு மீ அப்படின்னு சொல்லி மேவை தூக்கி போட்டாக்குது. சிட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பான். கென்டாரோ ஷாக்கில் தான் இருப்பாப்ல. பட் மே ஆக்சுவலாக நம்ம கேட்டதான் கன்வின்ஸ் பண்ண ஓடிட்டுருக்கா. எனக்கு என்னமோ இங்கே ரெண்டு பேருக்குமே ஒரு ரொமான்டிக் டென்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு கப்பலாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பொறுத்தது பார்ப்போம். இப்படியே நம்ம 1955 போனோம்னா அங்கே இருக்க அந்த காமா சிமுலேட்டரை இந்த பக்கம் நம்ம காஜிலா தான் தூக்கி அடிச்சிருக்கோம். நம்ம லீஷா அண்ட் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருப்பாங்க, பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பாம்பு போட்டு இந்த காஜிலாவை கொன்னதாக தான் இவங்க நினச்சிருப்பாங்க. பட் அதே காஜிலா இப்போ அவங்க கண்மணி தொடரும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் அந்த டைட்டன்ஸ்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ காஜிலா இஸ் அலைவ் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தை நம்ம கேக்கோ சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லவேளை காஜிலா சாவலங்கிற மாதிரி தான் அந்த சிரிப்பில் தெரியும். ஸோ காஜிலா இன்னும் சாகலை, அது உயிரோடு தான் இருக்குங்கிற உண்மையை சொல்லியே எப்படி மொனார்க்கு ஃபண்டிங்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி லீஷா போயிட்டுருக்கேன். கேக்கோ வெல் இவ்வளோ பெரிய ஒரு வெடிகுண்டு போட்டு காஜிலா சாவலனா கண்டிப்பாக அதோட இன்னும் பவர்ஃபுல்லான வெடிகுண்டை
இவங்க உருவாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் காட்சிலாவை கொள்ளதான் அவங்க பார்ப்பாங்க. சொல்லாமல் தடுக்கிறது தான் நல்ல விஷயம் சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் மொனார்க்கு ஃபண்டிங் தேவை. ஸோ அதனால் அவங்க ஆஃபீஸில் போய் கதவு தொடர்ந்து பார்த்தா நம்ம பக்கெட் ஆக்சுவலாக இந்த பக்கம் லீஷா கிட்ட இருக்க அந்த பொறுப்பு தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவங்க நினச்ச மாதிரியே ஃபண்டிங் கிடச்சிருக்கு. பட் ஃபவுண்டர்ஸாக இருக்க பில் ராண்டா, கேக்கோ அண்ட் லீஷா அவங்க மூணு பேருமே சோல்ஜர்ஸாக மாற்றப்படுறாங்க. மொத்த பவர் ஸ்ட்ரக்சரும் வேற ஒருத்தவங்க கையில் போயிட்டுருக்கு. ஜென்ரல் பக்கெட் முதுகலே குத்திட்டாரு. லீஷாக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் நிற்க, நம்ம கேட்கும் நான் அப்போவே சொன்னாலடா இந்த உலகத்தை காப்பாற்றுறது தான் நம்ம முக்கியமாக இருக்கணும், ஆசா பாசெல்லாம் தூக்கி ஓரமாக போடுன்னு சொன்னேன், அதை கேட்காம இப்படி எங்களை படுக்குள்ளே தள்ளி விட்டேன்னு சொல்லி கேட்கும் அங்கேருந்து கிளம்ப லீஷா விழிப்பதுக்கு நிற்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த எபிசோட பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னமோ இவங்களுக்குள்ள அந்த பிரேக்கப் பாசிபிலி இந்த மொனார்க்கை வச்சே ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் தான் கேட்கும் நம்ம லீஷாவை வெறுக்கவும் ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி லைக் கம்ப்ளீட்டாக வெறுக்காமல் நம்ம லவ்வர்ஸில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல அவங்களுக்கு உருவாகியிருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வெல் நம்ம லீஷாவுக்கு என்ன தான் தேவை, எதுக்கு அவர் காஜலாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறான்னு எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓவராலாகவே ஒரு டீசெண்டான எபிசோட் தான். ரைட்டிங் அங்கே எனக்கு ட்ராப் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு நம்ம காஜலாவுக்கு சம அமைசிக்கான மொமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பார்ப்போம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மொனாக் லெகசி ஆஃப் மாஸ்டர் பிடிச்சிருக்கு, இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல கமெண்ட் பண்ணிட்டு. ஸ்மாஷ் த லைக் பட்டன். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடையில் மீட்பெற்ற நேரம் இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.